பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் பர்பிள் நாட்.com. அவர் புதுசாக ஒரு வீடு கட்டினார். யார்? தேவரண்ணே. கிரக பிரவேசம். நாங்கள் 9 பேரை வீட்டுக்கு வந்துட்டோம். அவர் வீட்டில் மாடியில் எங்களுக்கெல்லாம் பரிமாறுறாரு சோறு. நிறையா கூட்டம், ஒரு குறிப்பிட்ட நிறையா கூட்டம்னா சினிமா சம்மந்தப்பட்டவங்க வெளியே அவுட் சைட்லேருந்து அவர் கூப்பிடல. மாடியில் பெரிய வீடு அது. மாடியில் எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் சாப்பிடாமல் எங்களை வந்து அவர் மனைவி மாதிரியோ பிள்ளை மாதிரியும் பவிப்பார். கதைக்காரங்கன்னா அது தெய்வத்துக்கு சமம் நினைக்கிறவர் அவர். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. எங்களுக்கு டேய் வந்துக்கூடா நாளைக்கு உங்கள் மூட கூட இருந்தானா நான் சாப்பிட்ணும் அப்படின்னாரு. வந்து உட்காந்துட்டேன். எல்லோரும் உட்காந்ததுக்கப்புறம் தேவர் வர்றார். அன்றைக்கு நல்லா பட்டு வேட்டி ஓட்டி நல்லா ஜம்முன்னு புது மாப்பிள்ள மாதிரி டெஸ்ட் பண்ணுற அவர் வாழ்க்கையில் வந்து அது அப்புறம் சொல்லணும். தம்பத்திய வாழ்க்கையில் எப்போவே இழந்துட்டாருங்கிறது ஒரு சமாச்சாரம் இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஒரு புது மாப்பிள்ள மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு அப்படி வீடு வர்றாரு. ஆளில் அவங்க சொந்தக்காரர்களாக அடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க என்னை எங்களைத்தையும் கவனிப்பார். அவர் அவர் மனைவி மேலே எவ்வளோ அன்பு செலுத்துகிறாரோ, பிள்ளைங்க மேலே எவ்வளோ அன்பு செலுத்துகிறாரோ, அது மாதிரி கதைக்காரங்கன்னா உயிர் அவர். நாங்கள் இல்லைன்னு அவருக்கு பொழுதே போகாது, தொழிலும் பண்ண மாட்டார். கதை இலாக்காவுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுப்பார், அவ்வளோ பணம் கொடுப்பார். அவர்கிட்ட போய் வேலை செஞ்சால் பஞ்சமே வீட்டில் இல்லை, சாப்பிடலாம், பற்றாக்குறைன்னு வராது. அப்படி யார் கஷ்டப்படினாலும் கல்யாணம் காட்சியெல்லாம் அவர் செய்வார். அவரே இருந்து முன்னிலேருந்து செலவு பண்ணுவாருங்களா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி எங்களோட ஐக்கியம் பண்ணவர். நாங்கள் தான் உறவு, நாங்கள் தான் அவருக்கு பிள்ளை, நாங்கள் தான் குடன் பிறப்பு மாதிரி எங்களை பாதுகாத்து வரக்கூடிய ஒரே ஆள் சின்னப்ப தேவர். அவர் நாங்கள் சாப்பிட்றம்போது பார்க்கலாம், அவங்களுக்கு வேணுங்க தான் வைக்கணும்னு அங்கங்கே நே அது வைக்கடா அவங்க வேணா இவங்களுக்கு வேணும் நடந்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் வச்சுட்டு போகிறாங்க ஒன்று ஒன்றா. அதாவது நிறைய நம்ம ஆளுக்கு தான் 16 ரூபாய் வச்சு சாப்பிட்றவங்கள ஒன்று ஒன்றா வச்சுட்டு போயிட்டுருக்கான். ஐயர் ஸ்வீட்டை காணாம் இப்படி பார்த்தார் பரபரப்பாக. ஏய் என்னடா ஸ்வீட் வைக்கல அப்படின்னாரு. ஆனால் இதே சாப்பிட முடியாது. இருக்குடா நான் வரேன் அப்படின்னு கடவுள்னு ஓடிட்டார். எங்கள் அடுக்கலைக்கு போயிட்டார் ஸ்வீட் பண்ணுற இடத்துல. அது கொஞ்சம் லேட்டு போகல ஆறுறதுக்கு. இப்போ அவருடைய தம்பி திரும்பவங்க வர்றார். அவர் தான் டைரக்ஷன். அந்த பீரியடு பூரா அவர் அப்புறம் தான் மருமை தேகராஜன். இவருக்கும் அவருக்கும் கான்ட்ராஸ்டான குணம் உண்டு. அவர் ரொம்ப சிக்கனவாதி. யார்? திரும்பவும். இவர் ரொம்ப வள்ளல் தன்மை. ஒரு குடும்பத்தில் அப்படியெல்லாம் பிறக்கிறது உண்டு இல்லை. இவர் கொஞ்சம் அதிகமாக எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுத்து ரைட்டர்களாம் ஏமாற்றி பணம் வாங்கிட்டு போகிறாங்கிற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. திருமுகண்ணனுக்கு வந்துருச்சு. இது யார் சொல்லி கொடுத்து வந்ததோ இல்லை அவருக்கா அப்படி தோணுச்சோ தெரியல. எழுத்தாளர்கள்லாம் வந்து ஏமாற்றி தேவர்கிட்ட பணம் வாங்கிட்டு போகிறாங்கங்கிறது அவருக்கு மைண்டில் ஏறி போச்சு. நாங்கள் யாரும் அப்படி ஏமாத்துறோம், ஏமாத்துறவங்களாம் யாருன்னு எங்களுக்கு தெரியும். எங்களை தவிர மற்றவங்களாம் அப்படி அண்ணங்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லி பணம் வாங்கிட்டு போனதும் அப்பப்போ அந்த சின்னங்கள்லாம் சொல்கிறேன். நாங்கள் உழைக்கிற உழைப்புக்குத்தான் காசு வாங்கிட்டு போவோம் எழுத்தாளர்கள். அவர் நாங்கள் உழைக்கிற உழைப்பு கூட கொஞ்சம் அதிகமாக கொடுக்குது, அதுவும் உண்மை. வேணா வச்சுக்கடா அப்படிம்பார். அது மனதுக்குள்ளேயே வச்சுருந்துருக்காரு திரும்பவண்ணே. அவர் நான் நினைத்தேன் சொல்லுவேன் என்னோட மூத்தவர். இப்போ அவர் தேவர் உள்ளே போனவுடனே இவர் வராரு. அப்படியே பார்த்துக்கிட்டு பின்னாடி கைக்கிட்டு என்னடா தூயவா அண்ணனே ஒரு தப்பான வார்த்தை சொல்லி அது நான் சொல்ல முடியாது இல்லை. அண்ணனே இப்படி பண்ணி ஏமாற்றி காசு அடிச்சிட்டு போகிறீங்களான்ட்டார். சாப்பிட போகும்போது தப்பான வார்த்தை சொல்லலாமா? அண்ணனே இப்படி பண்ணிங்கிறது ஒரு கொச்ச வார்த்தை இருக்கிறதுக்குள்ள அப்படின்னு கோமாவை தூயவனை பார்த்து சொல்கிறார். இப்போ நான் 9 பேருக்கும் அது அதிர்ச்சி. அப்புறம் அவரை சொன்னேன்னா எங்களை சொன்னேன்னா சொல்லி வச்சது மாதிரி 9 பேரும் அப்படியே எந்திரிச்சுமே. ஒரு வாரம் சோறு எடுத்து வைக்க போகும்போது இந்த சம்பவம் இருந்துச்சு. எடுத்து எந்திரிச்சிட்டோம். ஒருத்தரை பார்த்தா யாருக்கும் ஒருத்தருக்கும் எதுவும் பேசிக்கல. கடை கடை மாடியில் இருக்குது. கடை 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 கடைன்னு இறங்கி எல்லாம் போய் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டேன். ஏன் டப்புன்னு பஞ்சாப் பறந்துட்டோம். இங்கே ஏன்டா சாப்பிடணும்? அவர் ஸ்வீட் எடுத்து அள்ளிக்கிட்டு வர்றாரு. யார்? தேவர் உள்ளே போய் எங்களுக்கு பார்த்தா இலை இருக்குது, சாப்பாடு இருக்குது, 9 பேரையும் காணேன். பருமாறலாம் அவன் நின்றுக்கிட்டு இருக்கான். எங்கடா அவனா? இல்லைங்க இல்லைங்கிறான். என்ன இல்லைங்க என்னடா நடந்தீங்க சொல்லுங்கிறார். அவர் கத்துனார்னா வீடை ரெண்டாகிறது மாதிரி கத்துவார் தேவர்னு. சொல்லுங்கடா என்னடா நடந்தது, ஏன்டா 9 பேரையும் காண, இல்லை திரும்ப ஒன்று இப்படி சொல்லிட்டாருங்கண்ணா. அவர் தான் அக்கறையாக ஆகிப்போச்சு.
அதோட சீன் கட்டி என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது. அவன் வேலைக்காரன் சொன்னப்போ தான் இது தெரியும் எங்களுக்கு. மறுநாள் வழக்கம் போல் கார் வரும்ல, டெய்லி தான் எங்களுக்கு கார் வந்து கூட்டு போகும்ல, வந்தாச்சு. அந்த கார் போய் உக்காந்தோம். மறுநாள் அவர் இப்படியே எங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. 9 பேர் உக்காந்து, ஏண்டா என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் போகலாமா? அதுக்கு நாங்கள் ஒன்றும் பேசலை. அவன் அப்படி சொன்னது தப்பு தான், அது எனக்கும் மனசு கஷ்டமாக இருக்கு. ஒன்றும் தெரியுமா உங்களுக்கு என்ன? நீங்களாம் போனது பிறகு நானும் சாப்பிட்றதை நிறுத்திட்டேன்டா, மோரை குடிச்சிட்டு படுத்துட்டேன்டா. எப்படி பாரு, ஒரு முதலாளி எங்களை ஒரு தப்பான வார்த்தையை சொல்லி ஃபீல் பண்ணி வருந்தி மோரை குடிச்சிட்டு படுத்துட்டேன்டா. இப்போ உங்களை எந்த வகையிலையும் நான் வந்து சமாதானப்படுத்த முடியாது, ஏன்னா அப்படி ஒரு வார்த்தையை என் தம்பி சொல்லிட்டான். இப்போ உங்களுக்கு சமாதானப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி தேவை, இப்போ நடக்குமாருன்னு திரும்ப ஒன்றை கூட்டு வந்துட்டார் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அவர் முன்னால் எல்லோரும் நிற்பாங்க. வந்து என்னண்ணே அப்படின்னார் அவர். பெரிய எடிட்டர் இருக்கான், டைரக்டரையா பல படங்கள் டைரக்ட் பண்ண ஒரு எம்ஜிஆர் வச்சு எடிட்டராக இருந்ததை வந்து எடிட்டரே நம்பர் ஒன்று, ரொம்ப புத்திசாலி அறிவாளி. என்னமோ அன்னைக்கு யாரோ சொல்லி கொடுத்தோ இல்லை எங்கள் மேலே எப்படி தப்பாய்ப்பெல்லாம் வச்சோன்னு சொல்ல அப்படி ஒரு வார்த்தையை போட்டார் திரும்பவண்ணே. அது எனக்கும் மனசு கஷ்டமாக இருக்கடா, என் தம்பி சொன்னாலும் நான் சொன்னாலும் அந்த குற்றத்தில் எனக்கு பங்கு இருக்கடான்னு சொல்லிட்டு தர்மவண்ணன் உள்ளே வந்துட்டார். அந்தண்ணா என்னண்ணே கூட்ட சொன்னார், நேற்று இவங்க இவனை இவங்களெல்லாம் பார்த்து என்ன வார்த்தை சொன்னேன் அப்படின்னார். அவர் எங்களையே பார்க்குறாரு. யார் திரும்பவும் ஒரு கற்று கத்துனா சொல்கிறோம் அப்படின்னு ஒரு கற்று கத்துனார். என்னென்ன வார்த்தை சொன்னேன், என்ன சொன்னேன் ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா? அவர் என்ன தப்பான வார்த்தை சொன்னாரோ அதே வார்த்தையை வரி எங்ககிட்ட அவங்ககிட்ட நான் கெஞ்சி 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 இந்த 9 வட்டி ஒரு தப்பான வார்த்தையை சொல்லி அப்படி கதை வாங்குறேன்டா. நல்லா நீங்களாக புரிஞ்சுக்கோ. ஒவ்வொருத்தையும்கிட்ட நான் கதை வாங்குறது எப்படின்னா அவங்களெல்லாம் கெஞ்சி 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 ஒரு தப்பான வார்த்தையை சொல்லி அப்படி செஞ்சு நான் கதை வாங்குறேன்டா அவங்ககிட்ட. அதில் தானே உனக்கு பணம் கொடுக்குறேன், அதில் தானே நீ சோறுதிங்கிற. அப்புறம் எப்படி அவங்கள பார்த்து நீ அந்த கெட்ட வார்த்தையை சொல்லலாம்? அந்த கெட்ட வார்த்தையத்தை நானும் பண்ணி பண்ணி அவங்ககிட்ட நான் கதை வாங்கி அந்த கதையை எடுத்து உங்களெல்லாம் வாழ வைக்கிறேன்டா. பிச்சுக்கிட்டு போயிட்டார் யார் இப்போ தருமன். அவர் போக இப்படியெல்லாம் அடிக்கடி வர்றவர்கள் கொண்டு வந்து நேற்று சொன்னதுக்கு அவன் பதிலுக்கு பதில் தம்பியாக இருந்தாலும் நெற்றி கண்ணை துறந்தாலும் குற்றம் குற்றம் பார்க்கல, அது தேவரை நினைக்கிட்டு தான் பார்க்க முடியும், வேறு யார்ட்டையும் பார்க்க முடியும். உடனே போட்டார் தம்பியாக இருந்தால். அவருக்காக தான் படம் ஆரம்பித்தார், உங்களுக்கெல்லாம் தெரியாது. தாய்க்கு பின் தர ஆரம்பித்தது தம்பி ஒரு அருமையான எடிட்டர்னு பயிர் வாங்கிட்டார் கோயம்புத்தூரில் இருக்கும்போது, சென்ட்ரல் ஸ்டுடியோவில் இருக்கும்போது. தம்பியை வச்சு நாம் படம் எடுக்கணும், தம்பிக்கும் டைரக்டர் ஆக்கணும், நாம் அதில் நடிக்கணும்னு அந்த லட்சியத்தோடு தான் வந்ததே. ஆனால் அந்த தம்பி பிடிச்சி சொன்னாலும் ஃபஸ்ட்டு லெஃப்டை டைட் வாங்கி அடித்து அவர் என்ன வார்த்தை சொன்னாலும் அந்த கச்ச வார்த்தை இவருன்னு சொல்லி கெட் அவுட் பண்ணிட்டார், போயிட்டார். இப்போ ஏன்டா நம்ம கோச்சிட்டு போனோம், அண்ணன் தம்பிக்குள்ளே இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுல்ல. எங்களுக்கு அந்த ஒரு மனசு கஷ்டமாக போச்சு. எல்லாருக்கும் தர்ம சுகோட்டம் பண்ணி ஏன் ரொம்ப அவன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன்டா. இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்கடா டிஸ்க்னு அனுப்பிச்சிட்டாரியா. இப்படி ஒரு தயாரிப்பாளர்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது, அது என்னமோ கனவு கண்டதுன்னு சொல்லுவாங்களே. அது மாதிரி நாங்கள் எல்லாம் அமைதியாக ஒரு 9 பேர் பெரிய காரு அம்பாசர் இது செவரலைன்னு சொல்லி ஒரு வீடு மாதிரி இருக்கும் அந்த காரில். எல்லோரும் உட்காந்து அமைதியாக ஒருத்தரா இறங்கி வீட்டுக்கு போயிட்டோம். இப்போ இந்த மேட்ரு அதோட போய் போச்சா. இப்போ மஸ்தூர்னு ஒரு ஹிந்தி படம் எடுக்கிறதுக்காக நாங்கள் டிஸ்கஸில் உட்காந்து இப்போ தான் ஹிந்தியில் இறங்கிட்டாரு. அந்த கதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு மாதம் நடக்குது. எது ஹிந்தி படம் மஸ்தூருங்கிறது படம். இப்போ அங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வேணாலும் பணம் வாங்கிக்கலாம் கஸ்டம்னு அவர்கிட்ட. ஒரு கதை டிஸ்கஷன் பண்ணி முடிஞ்ச உடனே ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட்டு ஒவ்வொருத்தரும் கொடுப்பார். புதுசாக வந்தவங்கன்னா ஒரு கதை 30 நாள் ஆகும், எப்படி 40-45 நாள் ஆகும் அப்படி ஒரு கதையை முடிக்க. ஏன்னா 9 பேர் இருக்கும்ல, ஆளுக்கு 2 சீனை போட்டால் கூட 10 நாளில் கதை முடிஞ்சிடும். அப்படி விட்டுற மாட்டார், நல்லா ஃபுல்லாக போட்டு கதை முடிஞ்ச உடனே அந்த கதையை வசனம் முதல் பின்னாடி வசனம் யார் உருதாசோ யாரோ ஒருத்தோ எழுதுவார், அதெல்லாம் இப்போ எங்ககிட்ட கிடையாது. அது அப்புறம் முதல்ல இவரே வசனம் எழுதி ஒரு ஆள் அங்கே இருக்க அசிஸ்டண்ட்டுக்கு சொல்லி வசனம் எழுத சொல்லுவார். முதல்ல கதை முடிஞ்ச உடனே வசனம் எழுதுவார், திரைக்கதை முதல்ல வசனம் எழுதுவார். முடிஞ்சு வச்சா
இப்போ கதை முடிஞ்சாச்சு, திரைக்கதையிலாச்சு, வசனம் எழுதியாச்சுல, இப்போ அதை ஒருத்தனை படிக்க சொல்லுவார். யார், அங்கே ஒரு ஆள் அதுக்குன்னு இருக்கான். படிக்கும்போது ஒரு ஒரு விஷயமாக படிச்சுட்டு வரும்போது கட் பண்ணி நிறுத்திக்கணும். ஒரு சீன் முடிஞ்சாலும் முடிச்சுக்கணும். எப்போ அந்த சீன் எத்தனை நிமிஷம் போயிருக்கு அண்ணன், இதை 3 நிமிஷம்னே, சரி அடுத்து முடிச்சுட்டான், இது எத்தனை நிமிஷம் அண்ணன், இது 2.5 நிமிஷம்னே, இப்படி 65 சீன்களும் படிக்க சொல்லி படிக்க சொல்லி பக்கத்தில் ஒருத்தர் எழுதிக்கிட்டு இருப்பான், இது 2.5 நிமிஷம், இது 3 நிமிஷம், நீ எழுதிக்கிட்டே வருவான் ஒவ்வொரு சீனையும். இப்படி 65 சீன்களையும் எழுதி பார்த்து கடைசியில் எத்தனை நிமிஷம்லாம் வருது அப்படிம்பார். அண்ணன் டோட்டலாக வசனம் வச்சுனா எல்லாம் சேர்த்து ரீரிகார்டிங் சேர்ப்பார். ரீரிகார்டிங் இவ்வளோ நேரம், எத்தனை நிமிஷம் போடவே, இதெல்லாம் ஹாலிவுட்டில் நடந்திருக்கும் போல், இல்லை இவர்கிட்ட கத்திட்டு போகணும் பாரு, ரீரிகார்டிங் ஒரு டைம் இருக்குல்ல, அதையும் போடுறான் பாரு. போட்டு கூட்டி கழிச்சு 2 மணி நேரம் 45 நிமிஷம் வந்திருக்கணும் எப்படிமா. 2.5 மணி நேரத்துக்கு மேலே படம் ஓடக்கூடாதுடா, 2.5 மணி தான் மேக்ஸிமம் போடுறான். அந்த 15 நிமிஷத்தை கட் பண்ணுறான். எதை கட் பண்ணால் கதை உதைக்காது, வசனத்தை கட் பண்ண சொல்லுவார், இல்லை இங்கே லென்த்தியாக இருக்கடா கட் பண்ணுறான் பாரு. இப்படியெல்லாம் கட் பண்ணி கரெக்டாக 2.5 மணி நேரத்துக்கு தான் கதையை ஓகே பண்ணுவார். அது வரல ஓகே பண்ண மாட்டார். அப்புறம் தான் எம்ஜிஆர் படத்துக்கு அதே தான், எல்லாருக்கும் அதே தான். இப்படி தான் அவர் மெத்தட். இதெல்லாம் முடிச்சு கிரிச்சு ஓகே, டபுள் ஓகே, 2.5 மணி நேரத்துக்கு கரெக்டாக வந்திருக்கேன் நிறையப்பான், நாளைக்கு இருந்து உங்களுக்கு பேமெண்ட் போம்பார். அந்த பையனுக்கு நான் வரேன். ஒரு கதையை 40 நாள் நாங்கள் போட்டு கஷ்டப்பட்டு முடித்த உடனே 30 நாளிலேருந்தே எங்களுக்கு வீட்டில் டிமாண்ட் இருக்கும், வாடகை டிமாண்ட் இருக்கும், எதாவது இருக்கும்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கூட புருஷன் பண்டாட்டிருப்பார், 4 குழந்தையோடு இருக்கவங்க என்ன பாரு, 5-6 குழந்தையோடு இருக்கவே எல்லாத்துக்கும் ஒரு டிமாண்ட் இருக்கும்ல, அந்த சம்பளத்தை வாங்கி தான் கொடுக்கணும். இவர் எப்போ கேட்டாலும் இல்லையங்க மாட்டார். ஆனால் இல்லை, அதுக்காக மிஸ்யூஸ் பண்ணுறதில்ல. அது 1-2 பேர் எனக்கு தெரியாமல் போய் வாங்கிடுவாங்க அவர்கிட்ட, நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன். எல்லோரும் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கோம். எப்போ என்னைக்கு கதை முடியுதோ அன்னைக்கு டக்குன்னு, டேய் கதை முடிஞ்சு வச்சோம்னா மறுநாள் எல்லோரும் கேஷ் பேமெண்ட்டு 5000, 5000, 6000, 7000 எல்லாத்தையும் கொடுத்தாரு. வாங்கிட்டு ஹாப்பியாக போவோம் வீட்டுக்கு. அந்த நாள் இப்போ வந்துருச்சு, டென்ஷனில் இருக்கும். கதை ஓகே பண்ணோன்னே இந்த நீங்கள் பாரில் குடித்தவங்களாம் ஷேர் பாரில், அதை மாதிரி நாங்கள் நான் கதை முடிஞ்சோன்னு அங்கேயே கத்தாருட்டேன், ஷேர்ன்ட்டு என்னடாங்கிற ஒரு குடியெல்லாம் தெரியாது. இல்லைண்ணே சந்தோஷம் தாங்கலண்ணே அப்படி, சரிங்களா போகடா நாய்ங்களா, நாளைக்கு வாங்கிட்டு போகடா கதை ஓகேடா. அதுக்குள்ளே எங்களை புழிஞ்சு எடுத்துகிட்டு வர்ற அந்த கதைக்கு. அவர் பாட்டுக்கெல்லாம் தேவர் உழிஞ்சி பாட்டெல்லாம் நேரில் உங்களுக்கு தெரியும். எந்த படம் படஞ்சு மாதிரி போனால் கூட பாட்டு பேரையே ஹிட் ஆகும் தெரியுமா, ஏன் தெரியுமா, மியூசிக் டைரக்டர் மியூசிக் போடும்போது அப்பா சுபாராஜன் வைங்க எம்ஜிஆர் அதை செய்வார், அவர் ஓகேனாத்தே அந்த பாட்டை ரெக்கார்டு பண்ணணும்னு நடிப்பார். தேவர் உழிஞ்சல் தேவர் மட்டும்தான், எம்ஜிஆருக்கும் சேர்த்து தேவர் படம் எடுக்கிறதுக்கு இவர் தான் ஓகே பண்ணு அந்த பாட்டை. அப்போ இவருக்கு பிடிச்சாத்தே அந்த மியூசிக் டைரக்டர் ஓகேன்னு பாரு, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போடுறான், இன்னும் கொஞ்சம் போடுறான் பாரு. அவர் பக்கத்துலேயும் வந்து உட்காந்துக்குவார். போட்டு ஆடுறது மாதிரி போடுங்கடா, யார் மிஸ் சங்கர் கணேஜ் தான் பெரும்பாலும் உள்ளது, ஆடணும்டா ஆமணும்டா, காவேரி கரை இருக்கு கரை மேலே பூ இருக்கு அப்படி பாட்டு போடுறாங்கன்னு அவர் படத்துக்கு வந்தது. இவர் எந்திரிச்சு ஆடுவார் காவேரி கரை கம்பாசிக்கணும் ஆடுவார், குழந்த மாதிரி என்னடா என்னையா பார்க்குறீங்க, நான் ரசிக்கிறதாண்டா நாளைக்கு இந்த ரசியை படம் பார்க்குறவேன், இங்கே ஆடணும் பாட்டுக்கு. அவர் படம் பூரா இப்போ நினைப்பு எல்லோரும் இன்னும் யோசனை பண்ணி எல்லா பாட்டுமே ஹிட்டாக இருக்கும். அப்படி எதுக்கு சொன்னால் அப்படி ஒரு திறமைசாலி, மாசு எப்படி படத்தை புரிஞ்சு ரசிப்பாங்கிறது அவருக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு பல்ஸ் பார்த்துட்டு வசனத்துலேருந்து நடிப்புலேருந்து எல்லாத்தையும் மியூசிக்கில் பாட்டிலேருந்து எல்லாமே அவர் ஓகே பண்ணிகிட்டே வரும், பாட்டெல்லாம் ஹிட்டாகும். அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன் இது அப்படின்னா, இப்போ கதை மட்டும் விட்டுருவாரா, எல்லாத்தையும் பிடிச்சி நாளைக்கு பேமெண்ட் போங்கடான்னு சொன்னேன்னு சொன்னேன்ல, இப்போ முடிஞ்சு போச்சா, இப்போ எல்லாரையும் நேர் வாங்கடா, உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நேர்களே, ஒரு கதை டிஸ்கஷன் நடக்கும்போதே இன்னொரு ஷூட்டிங் ஒரு படம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, வாங்கடா எல்லோரும் போய் ஷூட்டிங்கை பார்ப்போம் பாரு. ஷூட்டிங்கெலாம் எப்போ கூப்பிட மாட்டார் எங்களை, அது வேறு இது வேறு, இது வேறு இங்கே கதை இல்லாக்கிறவங்க தான் இருப்பார். இன்றைக்கி ஜாலியாக வாங்கடா எல்லோரும் போய் ஷூட்டிங் பார்க்கலாம்னு அந்த அதே ஒரு வேறு இது வச்சுருந்தார்ல செவர்லே கால், அதில் முன்னாடி உட்காந்துக்குவார், அதுக்கு ஒரு பக்கத்தையும் யாராவது உட்கார வச்சுக்கோ, எல்லாத்தையும் அள்ளி போட்டது மாதிரி இருக்கும். உட்காந்துக்கிட்டாலும் போகிறதுக்கு இடம் இல்லை, ஏன்னா 9 அவரை சேர்த்தா 10 டிரைவர் 11 பேர் ஆச்சே, வண்டி இடம் கொடுக்குமே தவிர ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிடுவோம். டி நகர்லேருந்து வாகன ஸ்டுடியோவுக்கு கார் போகுது, ஜாலியாக போய் ஷூட்டிங்கை அவர் படத்தையே ஜாலியாக போய் பார்த்துட்டு வரலான்டா. இது போனால்
இப்போ கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இல்லை, அதில் ஏறதுக்கு முன்னாடியே என்ன வந்தார், சுருக்கமாக கதை சொல்லிடுவார். அது ஹைலைட்டான ஒரு சீனுக்கெல்லாம் முத கூட சொல்லிடுவார். இப்போ டிரைவர் விஸ்வநாதன்ங்கிறது அவர்கிட்ட 10-15 வருஷமாக டிரைவராக இருக்கான் விஸ்வநாதன் கோயம்புத்தூர்லேருந்து. இப்போ காரு போயிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ் விட்டு வெளியேறினோடனே விஸ்வநாதன் யானுங்க, அவன் கோயம்புத்தூர்காரன். ஆனால் இந்த ஒரு சீன் சொல்கிறேன் கேளுறான், சொல்லுங்க. நாங்கள் முக்கியமான சீன் ஒன்று இருக்கும்ல கதையில், அது சொல்கிறார் அவர் ரகசிய சீனை. ஆனால் இப்படி ஒரு சீன்ரா அப்படின்னு சொல்லி முடித்தோன்னே, எப்படிடா இருக்கே, நல்லா இல்லைங்க. யார் டிரைவரியா? டப்புன்னு காரன் எடுத்துட ஓரன்ட்டார். பிரிச்சு இருக்குல்ல, இப்போ கோடம்பாக்கம் பிரிச்சு, அது கீழே இறக்கத்தில் நல்லா இல்லைங்க, நான் ஓரமாக நிறுத்துறான்ட்டார். அவனுக்கு டென்ஷன் ஆச்சு. ஷூட்டிங்கெல்லாம் பார்க்கணும்னா திரும்பி ஆஃபீஸுக்கு வண்டி விடு. திரும்பிடுச்சா வண்டி? அவர் முதலாக ஏறி மாடியில் போய் உட்காந்தா, நாங்களும் போய் உட்காந்து சைலண்ட் கொஞ்ச நேரம். கலைஞானம் என்ன நிலைன்னு சொல்லலை நான். இது எதுக்கு அவன் நல்லா இல்லைன்னா, எதுக்கு வண்டியை நிறுத்தினார், மறுபடியும் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வந்தாருன்னு எல்லாம் அப்செட் ஆகியிருக்கான். 9 அவன் அந்த சீன் நல்லா இல்லைன்னு சொன்னான், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கெல்லாம்? தலையாட்டிட்டோம். அவன்தான் ரசிகை, கதை நமக்கு பண்ணுறதில்லை. அவன் ரசித்தா தான் நாளைக்கு ஆடியன்ஸை ரசிப்பான். அவன் ஒரு சராசரி முடிஞ்சுட்டா அந்த டிரைவரு, அவன் ஆகா ஓகோன்னுக்கும்டா, நல்லா இருக்குன்னு சொல்லணும்டா. அதுதான்டா சீனு, அதுதான்டா பாஸு, அதுதான்டா மக்கள். அந்த சீனுக்கு பதிலாக வேறு சீனு நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் தான் சம்பளம்ன்றார். அக்கினியை அள்ளி மண்ணையில் ஓட்டுற பாருச்சு 9 பேருக்கும். பாவி பேரே இப்படி கெடுத்து பேர் கெடுத்துட்டாரு. பரவாயில்லைன்னாலும் சொல்லக்கூடாதா, நல்லா இல்லைங்கன்னு ஊஞ்சல் அடித்ததாக சொல்லிக்கூடாது. மறுபடியும் உள்ளே உட்கார வச்சுட்டான். நாளைக்கு பேமெண்ட்டு எப்படி இருந்திருக்கோம்? அவன் அங்கே தேவையில்லைன்னா கழுத்தை நினச்சி இந்த 9 பேரும் கொண்டு வருவானு அந்த டிரைவர். நல்லா சொல்லு. ஏன்னா 1.5 மாதம் நடந்தது டிஸ்கஷன் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லை, வசனம் கொண்டு எழுதணும், பாட்டு எல்லாத்துக்கும் டெஸ்ட் பண்ணி எழுதி கஷ்டப்பட்டு கிடையாது. இப்படி சொல்லிட்டானேன்னு எல்லோரும் கோவம். இந்த ஒரு சீன் நாளைக்கு மாற்றி சொல்லுங்கப்பா, நாளைக்கு மறுநாள் எல்லோரும் பேமெண்ட். அது ஒரு சீனை மாற்றிருங்க, அவன் நல்லா இல்லைன்ட்டான். இப்போ நாங்கள் 9 பேரும் நைட்டோட நைட்டாக ஆளுக்கு ஒரு சீன் செஞ்சுக்கிட்டு இந்த 9 பேரும் விஸ்வநாதன் டிரைவர் வீட்டுக்கு போகிறோம். போய் கதை தட்டுறோம். ஐயோ என்ன நீங்கள் என்ன வீட்டு வந்துட்டீங்கிறான் அவன் பாவம். எப்பா நீ நல்லா இல்லைன்னு ஒரு சீன் சொன்னே இல்லை, இப்போ நாங்கள் 9 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு சீன் சொல்கிறோம். இந்த 9 பேர் சொல்கிற சீனில் ஒரு சீனாவது உனக்கு பிடிக்குமில்ல, இதை நாளைக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிடுறப்பா, எங்களுக்கு சம்பளம் நின்று வச்சப்பா. ஐயோ இங்கே வந்தது தெரிஞ்ச என்னை வேலையை விட்டு நிற்கிறவாரு, நீங்கள் போங்க போங்கன்னு கதை போட்டு தாட்டா. ஏய் உன்னை கும்பிட்டு போட்டு கேட்குறம்டா, நீ தாண்டா நல்லான்னு சொல்கிறேன், நீ தாண்டா ஆடியன்ஸு. இந்த 9 பேரும் சொல்கிறேன்டா, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுடா, பொண்ணு தப்பு இல்லைனானு ஆளுக்கு ஒரு சீன் சொல்லணும். அவனுக்கு ரெண்டு சீனும் பிடிச்சி போச்சுங்க, கையை பிடிச்சிட்டா. ஐயோ இது பிரமாமா இருக்கணே பிரமா, அப்பாடா முருகன் எங்களை காப்பாற்றிட்டான. அப்பா இது அப்படியே தேவையான நாளைக்கு சொல்லிடுறான், எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறாங்கிறோம். என்னங்க இப்படியெல்லாம் பெரிய வார்த்தை சொல்கிறீங்க, நல்லாத்தனங்க இருக்குது. இதே எப்படி அவர் அவருக்கு நல்லா இல்லைனாலும் எனக்கு இந்த ரெண்டு சீன் நல்லா இருக்குங்கன்ட்டான். ஒரு சீனை கண்டம் பண்ணுவேன், இந்த ரெண்டு சீன் நல்லா இருக்குது பிரமாதமாகிட்டான். எப்போ இது கையை பிடிக்க காலை பிடிக்காத குறைதான், நாளைக்கு சொல்லியிருப்பான்ட்டு அவங்ககிட்டருந்து விடுபட்டு ஜாலியாக வந்துட்டான். எப்படோ விடியும்னு சொல்லி ஏன்னா 8 மணிக்கு தான் வண்டி வந்துடுமே தேவர் மனுஷன், கடை 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 வண்டியில் ஏறி எல்லோரும் வந்து எல்லாம் ஹாப்பியாக போகிறோம். விஸ்வநாதன் தெய்வத்தை பார்க்குற மாதிரி இருக்கும், யார் டிரைவர் வந்து எங்களுக்கு கடவுள் அன்னைக்கு. நாங்கள் உண்மையை சொல்லிட்டோம், அண்ணன் இந்த மாதிரி சமாச்சாரம், ராத்திரிலாம் தூக்கம் இல்லை, போய் 9 சீன் சொல்லிட்டோம். அவனை தானே திருப்தி ஒன்று சொன்னீங்க, இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம், அதில் ஏதாவது நல்ல சீன்டாங்கன்னு கேளுங்க நேன்ட்டோம். அப்படியாடா அங்கே போய் சொன்னீங்களாடா, அவனை திருப்தி அடைஞ்சிட்டானா, சரி அவனை கூப்பிடு. அங்கே தான் இருப்பான் விஸ்வநாதன் வந்தாச்சு. அது வரும்போது யானுங்க ரெண்டு சீன் நல்லா இருக்குங்க. எந்த ரெண்டு சீனா? நாய்க்கு வீட்டுக்கு வந்து லஞ்சம் கொடுத்துட்டானுங்களா, உண்மையை சொல்லி சிறப்பாக நடிப்பேங்கிறாரு. அது 15 வருஷமாக கூட இருக்கேன். இல்லைங்க நான் ஏங்க போய் சொல்லணும், உங்கள் ஒன்றும் தெரியாதா, நல்லா இருக்குங்க. எவ்வளோ எதுரா அது எனக்கு சொல்ல தெரியாதுங்க, அவங்களே சொல்ல தெரியுங்க, நல்லா இருக்கு. நீ சொல்லுங்கண்ணே, நீங்கள் சொல்லுங்கண்ணே, அது ரெண்டு பேர் என்ன தவிர நான் மூட விட்டு ஆனது ஆனது ஆளுக்கு ஒரு சீனை சொன்னானுங்க. அப்படியே பார்த்தார் அந்த ரெண்டு சீன், அவன் நல்லா இருக்குன்னு சொன்னால் ரெண்டு சீன் சொல்லியாச்சு. நல்லாத்தான்டா இருக்குது, ஆனால் ராத்திரியோட ராத்திரியாக போய் அவருக்கு லஞ்சம் கஞ்சம் கொடுத்தீங்களாடா, என்னென்ன திரும்ப திரும்ப அதை சொல்லாதீங்கண்ணே, நம்ம கம்மின்னு இல்லைடா நல்லா இருக்கடா. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு திருப்தியாக இருக்கு, இப்போ நான் வந்து என்னமோ என் முட்டாள்தனமாக நான் சொல்லிட்டேன் நீ நினைக்கிறான். இப்போ அப்போ அவன் நல்லா இல்லைன்னு ஒரு சீனை சொன்னதுக்கு ரெண்டு சீன் வந்துடுச்சு பார்த்தியா, இதான்டா சினிமா.
இன்னும் நல்லா இல்லாத சீனை ஒரு சீனை தூங்குடா, இந்த ரெண்டு சீனையும் அப்படியே வைங்கடா. வச்சுட்டோம் ஐயா, மறுநாள் பேமெண்ட்டு. அவர் தொழிலை பற்றி சொல்கிறேன், அந்த தொழிலை எப்படி நேசிக்கிறாரு, எப்படிலாம் உழைக்கிறாருங்கிறது நேயர்கள் தெரியணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் சொன்னேன். இப்போ தேவருடைய குணாதிசயங்களை பற்றி ஒரு நாள் பூரா சொல்லிடலாமேன்னு ஒரு ஆசையில் இதெல்லாம் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. தாய்க்கு பிந்தாரம் படம் எடுத்து ஹிட் ஆகி போச்சு. எம்ஜிஆருடைய உதவியினாலும் நாகி ரெட்டியாருடைய உதவினாலும் இவர் படம் எடுத்து அது பெரிய ஹிட் ஆகி போச்சு. பானுமதி எம்ஜிஆர் பற்றி இது. அதுக்கப்புறம் நீலம் அந்த படம் முடிவில் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு. யாருக்கு? தேவருக்கும் எம்ஜிஆருக்கும். கதையில் தேவரத்தை பற்றி சொன்னனே, அவரை பற்றி பிடிச்சா பிடிச்சபடியிலே இருப்பார். எம்ஜிஆர் கோச்சிட்டு போயிட்டார். உயிருக்கு உயிராக இவருக்காகவே படத்துக்கு கால் சீட்டு கொடுத்து பானுமதிட்டான்னு சொல்லி நடிக்க வச்சவர் எம்ஜிஆர். ஏன்னா ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு உதவி பண்ணார். அந்த உதவி என்னங்கிறது பார்த்தா உலகத்தில் எவனும் மறக்க முடியாது. அதுக்காக எம்ஜிஆர் என்ன வேணாலும் இவர் ஹெல்ப் பண்ணலாம். அப்படி ஒரு உதவி செஞ்சவர் தேவர். அதனால தான் இவர் கூடவே இருந்தே அந்த படத்தை முடித்து கொடுத்தார். கடைசியில் எம்ஜிஆர் சொன்ன சீனை மாத்தலைவர் மனசாக வந்து போயிட்டார். போனதுக்கு பிறகு தான் நீலமல்ல திருடன் எடுத்து யார் ரஞ்சனை போட்டு அதுவும் பெரிய கிட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எப்படி ஒன்று சேர்ந்தாங்கிறது பின்னாடி சொல்கிறேன். தேவருடைய கண்டிஷன், எனக்கு நீங்கள் கால் சீட்டு கொடுத்தா கரெக்டாக நீங்கள் அந்த டயத்துக்கு வந்து என் படத்தை நடித்து கொடுக்கணுங்கிறது தேவருடைய கண்டிஷன். அப்போ என்ன சொன்னார் எம்ஜிஆர், அண்ணே இனி நீங்கள் என்ன கதை எடுக்கணுங்களோ உங்கள் இஷ்டண்ணே. உங்கள் அவர் இவர் அண்ணையும் பாரு, அவரை முருகாம்பார். யார் எம்ஜிஆர் விட ஒரு கொஞ்சம் மூத்தவர். யார் தேவர்? இது மறுபடியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது. ரொம்ப பெரிய கேப்பில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க முதல் படத்துக்கு தயப்பிருந்தார். அப்புறம் இப்போ இவர் ரெண்டு பேரும் ஒன்று சேரும்போது அவர் போட்ட கா இது என்னென்னா, எம்ஜிஆர் நீங்கள் என்ன வேணாலும் கதையிடுங்க, நான் தலையிடலை. நீங்கள் கரெக்டு டயத்துக்கு நீ வந்து ஆயிட் பண்ணால் போதும், நான் வர்றேன், தவறவே மாட்டேன். கரெக்டாக உங்கள் கழிச்சிட்டு இருக்கும்போது வேறு எங்கேயும் போக மாட்டேன். உங்கள் படத்தை முடித்து கொடுத்துட்டேன். அது எத்தனை நாளில்? 10 நாளில் நீங்கள் முடித்து கொடுத்தாலும் சரி. அப்படி ஒரு 10 நாளில் ஒரு படம், 15 நாளிலே 16 நாளில் முடித்தவர் தெரியுமா உங்களுக்கு? விவசாயிங்கிற படம் பாட்டு பார்த்தீங்களா, அந்த படம் 16-18 நாளில் முடிஞ்ச படம். அந்த பாட்டு இன்றைக்கெல்லாம் நினைவில் எல்லாருக்கும் இருக்காது. படத்தில் கிட்டக்காராச்சா, கடவுளனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி இன்றைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம்ல. பாட்டுன்னா அப்படி அமையும், தேவருக்குன்னு அமையும். அவர் அப்படி வேலை வாங்குவார். என்ன கருத்து பாருங்கள், கடவுளன்னு முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயிடானே, என்ன கருத்து? இந்த மாதிரி கருத்தை வச்சு ஒரு தனிப்படம் இனிமேல் எடுக்கலாம். கடவுளே கண்டெடுத்த தொழிலாளிடா முதலாளிடா, அவன் யாருன்னா தொழிலாளி, அவன்தான் விவசாயி. விவசாய கடவுள் முதல்ல படைச்சிருக்காங்கிறது அவன் கண்டெடுத்தாங்கிறான். 16 நாளில் முடித்த படம் ஐயா, விவசாயியை பற்றி. சிற்றுக்குள்ளேயே விவசாயமெல்லாம் போட்டு நாற்றுனாலாம் நடந்துக்க வச்சு பயக்கரம் பண்ணிட்டார். அப்படிலாம் எடுத்து அதுக்கப்புறம் ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் 16 படம் எடுத்து கொடுத்தார். இப்போ இவர் அதெல்லாம் தேவருடைய சாய்ஸ் தான். தேவர் தான் பாட்டு ஓகே பண்ணுறது எல்லாம் பண்ணுறது. கரெக்ட் டயத்துக்கு சொன்ன மாதிரி வந்துட்டார் எம்ஜிஆர். ஒரே ஒரு நாள் ஒரு தப்பு நடந்து வச்சு. அன்றைக்கு மறுநாள் விஸ்வநாதன் எங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார்? கீழே வீட்டுக்கு போகிறதுக்கு வரோம், வண்டி வர்றது கொஞ்சம் லேட்டாச்சு. அண்ணே ஒரு சமாச்சாரம் நடந்து போச்சுன்னா. யார்? விஸ்வநாதன் டிரைவர். என்னண்ணே? அந்த ஆள் சொன்னது தான் இது. இவர் கரெக்டிங் டயத்துக்கு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணவர் அன்னைக்கு லேட்டு. தவிர்க்க முடியாத ஒரு சமாச்சாரத்தில் போய் மாட்டிக்கிட்டார். யார்? எம்ஜிஆர். இவர் பார்க்குறார் டைம், இவருக்கு சொன்ன நேரத்தில் ஷூட் பண்ணி ஆகணும். இல்லாட்டி அது கடவுளே லேட் பண்ணால் கூட கடவுளை கும்பிட மாட்டார் அன்னையிலேருந்து. அப்படி ஒரு கரெக்டானவர். அவரை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டு வர்றது காரணம், இப்படிலாம் எடுத்தவர் தான் தேவர். இன்றைக்கி எங்கே இருக்க குடும்பம்னு தெரியல, அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படிலாம் கஷ்டப்பட்டு படகத்தை எடுத்து கோடிக்கணக்கில் சம்பாரித்து இன்றைக்கி அந்த குடும்பங்கள்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் போச்சு. இதுக்காக தான் இதெல்லாம் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ லேட்டாக வர்றாரு, இவர் டென்ஷன் ஆகிட்டார். 1/2 மணி நேரம் லேட்டு. ஏதோ ஒரு கட்சியில் இருக்கார் அப்போல்லாம் டீம்களை, அதை விட்டு இந்த விலகலை. லேட் ஆகி வரார் வரணுன்னு டென்ஷன் ஆகிட்டார். கரெக்டாக காரை விட்டு இறங்குறது தேவர் வெயிட்டிங்கில் இருக்கார். பார்த்தார் ப்ரொடக்ஷன் பாய் பக்கத்தில் இருந்தான். போட்டாரும் ஒரு போடு அவர் கண்ணுக்கு எதிராக அடிக்கணுமா. போட்டார் ஏன்டா நான் டீ கொடுக்காதேன்னு சொன்னேன்னே அவனுக்கு ஏன் கொடுத்தேன்?
வென் டீயே வாங்கிட்டு வரல, இன்னும் டீயே வாங்கிட்டு வரல. இவர் எப்போ கொடுக்காதுன்னு சொன்னார். எப்போ கொடுத்தாக்கிறதா எங்கள் பிரச்சனை இல்லை. அவருக்கு காதில் இருக்க நான் டீ கொடுக்காதுன்னு சொன்னே ஏன்டா அடித்தேன், கொடுப்பேன் அண்ணே நான் டீயே என்ன வாங்குறேன், வாங்கினே கொடுத்தோ கொடுத்தேன்னு போட்டு அடிக்கிறேன். எம்ஜிஆர் வேக வேகமாக வர இன்னும் கொடுப்பேன். அவன் ஓடுறான், யார் அந்த போய் விடமாட்டேங்கிறாரு, சுனியக்குள்ள விட விடுத்து டப்பு டப்புன்னு முதுகில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. பின்னாடி வந்து எம்ஜிஆர் தோளில் இப்படி அண்ணே இந்த பார்த்தார், அட்டா முருகா நீங்கள் போ வந்தீங்க அப்படியே மாறிடுறாருயா. இறங்கும்போது பார்த்தாரு, பார்த்துட்டு அவனை விரட்டி விரட்டி டீ கொடுக்காதுன்னு சொன்னேன் ஏன் கொடுத்தா கொடுத்தேன்னு அடிக்கிறாரு. அவன் டீயே நான் வாங்கி கொடுக்கலையேங்கிறேன். பின்னாடி வந்து மெதுவாக அப்படி அடித்தானே நான் திரும்பி பார்த்து, அட்டா முருகா நீ வந்துட்டியா அப்படிங்கிறது. வந்துட்டேண்ணே விடுங்கண்ணே அவனை அடிக்காதீங்கண்ணே, அதே ஏன் முதுகு வலிக்குதுண்ணே அவளை அப்படி போட்டு அடிக்கலையே. இனிமேல் நாளிலேருந்து நான் மன்னிச்சுக்கோங்கண்ணே, நான் வரவேன், நான் லேட்டாக வரவே மாட்டேனே, என்னை மன்னிச்சுக்கோங்க. யார் எம்ஜிஆர், எம்ஜிஆர் போய் மன்னிப்பு கேட்க முடியுமா? 250 பேர் யூனிட்டோட 10 காரோட போய் பார்த்து 10 நிமிஷம் பார்த்தாரு, இது நல்லா இல்லை கேன்சல் பண்ணுங்கன்ட்டு திரும்பி வந்துட்டாருயா. படிக்கட்டு ஏறி வந்தோடனே ஏண்டா கப்பையில் ஒரு சட்டை அப்படி பிடிச்சி கொடுக்க சொல்வார். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி UV ads அதாவது UVAADS @yahoo.co.in.